கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பல மாத ஊரடங்குக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக சீரியல்களுடைய படப்பிடிப்பு வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த சீரியல்களுக்கும் இப்பையும் நிறைய பேர் வந்துட்டு மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு நடிகைக்கு ஒரு பரிதாபமான நிலைமை ஏற்பட்டிருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சிவானி அவர்கள் வந்துட்டு ஏற்கனவே பகல் நிலவு அப்படின்ற சீரியல் மூலயமா அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து கடைக்குட்டி சிங்கம் அப்படின்ற சீரியல்லையும் நடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு சீரியல்லையுமே இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு சொல்லி தனியான ஒரு ஃபேன் பேஸும் இருந்தாங்க. கடைக்குட்டி சிங்கம்ல நடிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த சீரியல்ல இருந்த அசீம் அப்படின்ற ஒரு ஆக்டரோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள் எழும்பிச்சு. இதன் மூலமா அசீம் அவருடைய மனைவி வந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு இவங்களுக்கு நடுவில் இருந்த தொடர்பை துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணாங்க அப்படின்னு தகவல் வெளியா இருந்தது. இதன் மூலமா சிவானி அவர்கள் வந்துட்டு கடைக்குட்டி சிங்கம் அப்படின்ற சீரியல்ல இருந்து விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கம்பேக் மாதிரி இரட்டை ரோஜா அப்படின்ற ஒரு சீரியல்ல, அதுவும் ஜீ தமிழ் டிவியில வர சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சீரியல்ல இவங்க ஒரு வில்லியாவும் ஒரு ஹீரோயினாவும் டூயல் ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மற்ற சீரியல்களை விட இது வந்துட்டு நல்லாவே ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்ச இந்த சீரியல் வந்துட்டு இந்த ஊரடங்குனால நிறுத்தப்பட்டுச்சு. தற்காலிகமா தான் நிறுத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில ஊரடங்கு நீடிக்கவே இதுல இருந்துட்டு நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. சிவானி அவர்களும் இந்த சீரியல்ல இருந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. சிவானிக்கு பதிலா இந்த சீரியல்ல சாந்தினி அப்படின்ற இன்னொரு ஆக்ட்ரஸ் வந்துட்டு நடிக்கிறாங்க. எதுக்காக சிவானி இதுல நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருந்த நிலைமையில சீரியல் குழுவினர் வந்துட்டு இப்போ பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவானி அவர்களும் ஏற்கனவே இருந்த டீமும் வேற இன்னொரு சீரியல் வந்துட்டு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. அதனால இந்த சீரியல் வந்துட்டு அதோட நிப்பாட்டிட்டு இதை புதுசாவே ஆரம்பிக்கிறோம். இதுல வந்துட்டு சாந்தினி நடிப்பாங்க, சிவானி வந்துட்டு வேற இதுல கமிட் ஆயிருக்காங்க. சோ அவங்க இதுக்கு பதிலா வேற சீரியல்ல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காங்க. சோ வேற என்ன சீரியல் வர்றாங்க, அதுக்கான ப்ரோமோ இல்ல ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சிவானி அவர்கள் வந்துட்டு உண்மையிலே வேற இதுல கமிட் ஆனதுனால ரெட்டை ரோஜால இருந்து விலகினாங்களா இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்றது இன்னும் புரிய வராம தான் இருக்கு. இதை தொடர்ந்து சிவானியோட ரசிகர்கள் எல்லாருமே ரெட்டை ரோஜாவில் எப்படியாவது திரும்ப அவங்க நடிக்க வைக்கணும், அவங்களுடைய நடிப்பு தான் அந்த இடத்துல சூப்பரா இருந்துச்சு, நீங்க இதை மாத்தனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு ரசிகர்கள் வந்துட்டு சொல்றாங்க. சோ சீரியல் குழுவினர் இந்த கோரிக்கையை வந்து ஏத்துட்டு மறுபடியும் சிவானியை நடிக்க வைப்பாங்களா இல்ல சாந்தினி தான் நடிப்பாங்களா அப்படின்றது பெரிய கேள்வியாவே இருக்கு. சோ ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிற ரெட்டை ரோஜா அப்படின்ற சீரியல்ல சிவானி வந்துட்டு ஊரடங்கு காரணமா விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல சாந்தினி வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.